எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் உயிரியல் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய புது புக்குக்கும் பழைய புக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சிங்கிள் PDF-ஆக 61 பேஜஸில் கொடுத்துருக்கோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது தான் நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோ சொல்ல போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம டெய்லியுமே வந்து 75+ க்வெஸ்சன்ஸ் வந்து டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோடைய அக்டோபர் மந்தோடைய வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 1-13 டேட் வரைக்கும் வச்சுருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 60 க்வெஸ்சன் கொடுத்துட்டேன், இன்னமும் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய க்வெஸ்சன்ஸே வரும். ஸோ அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் அதேமாதிரி டெய்லியும் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம் சொல்லிடணும், இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம அடிக்கடி நிறையவே ஆட்டி சொல்கிறது என்னென்னா, புது புக்குக்கும் பழைய புக்குக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்னால், 20% தான் டிஃப்ரென்ஸு, மீது எல்லாமே காமனாக தான் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் உயிரியல் டாபிக் தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 க்வெஸ்சன்ஸ் ஒரு எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா 6 க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அது உள்ள இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. அதுக்கு அடுத்ததாக தான் நீங்கள் கெமிஸ்ட்ரி கொடுக்கணும், அதுக்கு அடுத்தபடியாக தான் ஃபிசிக்ஸ் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நம்ம வந்து முதல்லே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற புக்கில் இருக்கிறதெல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. நிறைய பேரோட அதாவது ரெக்வஸ்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கலாம், ஓகே மொபைலில் படிக்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்க, பிரிண்ட் போட முடியல, கண்ணெல்லாம் போயிடும் போல இருக்குது, கொஞ்சம் பார்த்து போட்டு செய்யுங்கோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதால். ஸோ அதுவும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா கண் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, அதை எல்லாத்தையுமே அதாவது புது புக்குக்கும் பழைய புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கும், அப்புறம் தகவல் பேடைன்னு இருக்கும், சான்றுகள், பாக்ஸில் உள்ள தகவல்கள், இதெல்லாம் புதுசு புதுசாக கலக்கலராக போட்டுச்சுனாங்க இல்லையா? இதை எல்லாத்தையுமே சேர்த்து 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து பர்டிகுலராக உயிரியல் டாபிக் மட்டும் சேர்த்து ஒரு 61 பேஜஸில் சிங்கிள் PDF-ஆக கொடுத்துருக்கோம். ஸோ அழகாக நீங்கள் இதுக்கு நீங்கள் பாக்ஸே படிக்க வேணாம், மொத்தமே கவர் ஆகிடும். எனக்கு கேட்டிங்கன்னா 18% கவர் ஆகிடுச்சிங்க, அதாவது 20% தானே டிஃப்ரெண்ட்டு, இந்த 2% தான் சம் சில விஷயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ 2% தானேங்க, முதல்ல 18% மூச்சுக்கட ஆச்சிருவோம், அதுக்கப்புறம் அந்த 2% என்னன்றதை பார்த்துக்கலாம், அதில் தான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் பழைய புக்கு வச்சுருந்தாலும் ஓகே படிச்சுங்க, புது புக்கு இருந்தாலும் இதில் பார்த்துங்க, ரெஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு சம்டைம் வந்து டிலே ஆகிடுது, சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன், உங்கள் மொபைலில் லோட் ஆகலைன்னா வந்து பிரச்சனை, அதாவது லோட் ஆகிடுச்சுன்னா ஓகே, லோட் ஆகலைன்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் காட்டும். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான், சரியாக போச்சுங்களா? ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா நமக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் வந்து லோட் ஆகாது, சரிங்களா? அதனால் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, வரும், ஒரு முறை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் டக் டக்குன்னு வேகமாக வந்திருக்கோம், அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்காது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய PDF இது தான். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து அந்த டாபிக்ஸே எழுதிட்டோம், சரிங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் டாபிக் மட்டும்தான், தாவரவியல் விலங்கியல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து 6th-லேருந்து 10th வரைக்கும் கொடுத்து முடிச்சாச்சு, சரிங்களா? அதுக்கு என்னென்ன யூனிட் நம்ம எடுத்துருக்குன்ற யூனிட் பேரெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. இந்த யூனிட் தான் இருக்குது அது புக்கில். ஸோ அந்தந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம் இந்த யூனிட், அதாவது தலைப்புகள் இதெல்லாம், சரிங்களா? தலைப்பு முடிஞ்சோம்னே அதில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த பாக்ஸாக உங்களுக்கு தெரியுமான்னு இருக்கிற இந்த கண்டென்ட்டை தான் நம்ம லைனாக எழுதிட்டோம், சரிங்களா? அவ்வளோதான், இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு நோட்ஸாகவே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? சின்ன சின்னதாக இருக்குங்க பாருங்களேன், வேக வேகமாக நடத்திட்டே வந்துட்டு ஈஸியாக யூனிட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தா ஃபஸ்ட் யூனிட் வந்து ஒரு ஹாஃப் பேஜஸ் தான் இருக்குது, நீங்களே பாருங்கள் ஹாஃப்
பேஜ், செகண்ட் யூனிட்ல வந்து பார்த்தா ஸோ அது ஹாஃப் பேஜ். இதெல்லாம் வந்து முன்ன வந்து பாக்ஸ் பாக்ஸ் 5 பாக்ஸ், 7 பாக்ஸ், 8 பாக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நம்ம ஒரு ஒருங்கிணைச்சாச்சு சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக தான் இருக்கும். ஆனால் 6th டென்த்துன்றதால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா 61 பேஜஸ் வரைக்கும் போயிடுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து இவ்வளோ வராது. ஆனால் இதில் தான் அதிகத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் முதல்ல வந்து சயின்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது வந்து உயிரியல் டாபிக் தான் படிக்கணும். +1 +2 பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டாபிக் படித்தா போதும், எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தெளிவாக புரிஞ்சுங்க, எல்லாத்திலாம் படிக்க வேணாம். ஆனால் 6th 10th வரை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். அப்போ தான் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், முழுசாக வாங்க முடியும் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும். இதில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டே டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே நல்லா இருக்குது நல்லா இல்லை அது வந்து நீங்கள் படிச்சிங்கனாவே தெரிஞ்சுங்க. இப்போ அதாவது உடனே உங்களை நான் கமெண்ட் பண்ண சொல்ல சரிங்களா. எப்படி இருக்குது பார்த்தா ஓகே நல்லா தான் இருக்குது நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரி அப்படியே நான் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்களா, இந்த பாருங்கள் இந்த கார்னரில் நவுத்துங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சார் 61 பேஜும் நான் கீழே நவுத்தின்னு வந்து எந்த ஜென்மத்தில் நான் டவுன்லோட் பண்ணுறது, எல்லாமே இப்படி இப்படி என்ன சொல்கிறது தொலைவி தொலைவி கொஸ்டின் கேட்ட நான் என்னையா பண்ணுறதுன்னு அது பாருங்கள் இந்த கோடு போட்டுக்கிறேன். இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நவுத்துங்களேன். இப்போ பாருங்கள் நவுத்துறேன் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நவுந்துருச்சு பாருங்கள். ஸோ PDF மொத்தமாக நவுந்துடும். அதனால் அந்த கார்னல் நவுத்துங்க. அதே வந்து நீங்கள் பேஜோட நடுவில் இல்லை ஓரம் நவுத்தின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் தான் நகரும். ஸோ அதை அந்த இந்த மாதிரி கார்னல் நவுத்துனா வரும். ஸோ 61 பேஜ் இருக்குது தெரியுதுங்களா, அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தவொடனே இங்கே பாருங்கள் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் PDF இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து இன்னொரு பேஜுக்கு கொண்டு போவோம். இன்னொரு பேஜுக்கு கொண்டு போனோம்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரமாக அதை போகிற பாருங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ ஓரமாக வந்து ஒரு ஏனத்தில் அம்புக்குறி கீழ் நோக்கி வீல மாதிரி இருக்கும் சரிங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும், அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு. ஸோ டவுன்லோட் பண்ணிங்க பாருங்கள், இதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம் சரிங்களா. அதனால தான் நம்ம இது மாதிரி கொடுத்துருக்கோம். நாங்கள் முதல்ல அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம், நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கன்னா இது வேலைப்பாடு அதிகம், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறது இல்லை எடுத்து போகிறதுன்றது வேலைப்பாடு அதிகமாக போயிடுது சரிங்களா. இதே வந்து கட்டன் பேஸ்ட்னா கடை 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 கடைன்னு ஒரு நைட்லேயே மூச்சு கடாசு இல்லாம், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துது. இருந்தாலும் நீங்கள் கேட்கறதால இது வேறு வழி இல்லாமல் எடுத்து கொடுக்குறதா இருக்குது. ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா நிறுத்திட்டோம். சரி பரவாயில்ல பிரதர், நாங்கள் வந்து அதே பைசே பச்சிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு எதனா நோட்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த என்னது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி விட்டு நம்ம வேறு எதனா இல்லாத பார்த்துல எத்திக்ஸ் கூட எடுக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குது, அதை எடுத்து போடலாம். அதே மாதிரி முன்னையே சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு தெரியுமா இல்லாத மீதி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். 6th மார்க் தான் கொடுத்தேன். அதுக்கு நடுவில் நிறைய பேர் கமெண்ட் இப்படி கேட்கவே சரி இதை ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவோம் இப்படினா படிச்சுக்கிட்டுமே அப்படின்றதுக்காக தான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துட்டே நீங்கள் வந்து இல்லை இதே மாதிரி ரெடி பண்ணால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் அதை மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு சயின்ஸ் மட்டும் கொடுத்துடலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் ஏன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, அதில் கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் அதை கொடுத்துட்டுனா நீங்கள் அழகாக இதை வந்து இப்போ எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இருக்குதே சரிங்களா. சின்ன சின்ன ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குங்க, நம்ம வந்து 100% சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ஹூமன் ஹெரர்ஸ் வரும் சரிங்களா. ஸோ மனிதனுடைய சில சில பிழைகள் இருக்கும், அந்த பிழைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ பார்த்துங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஒரு ஃபுல் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க்கும் அனுப்புகிறேன். இருந்தாலும் வந்து நான் எல்லாருக்குமே லிங்க் அமைச்சிருந்தால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரைக்கும் லிங்க் அமைச்சா, நீங்களே பாருங்கள் அதுக்கே எவ்வளோ நேரம் ஆகிப்படும். அதுக்காக தான் நான் அவ்வளோ தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம குரூப் ஒன்றுக்கு மேத்ஸ் கிளாஸ் எடுக்கிறோன்னு சொன்னோம், காலையிலே வந்து நான் டெமோ கொடுத்துட்டு இப்படி தான் எடுக்க போகிறேன். ஸோ டெய்லியுமே நடக்கும் காலையங்காட்டியும். ஸோ கொஞ்சம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க, நீங்கள் கொஞ்சம் குரூப்பில் வந்துட்டிங்கன்னா நான் வந்து அதில் வந்து அமுச்சிடுவேன் என்ன மேக்ஸ் கிளாஸ் இருக்குது டெஸ்ட் இருக்குதுன்னு எல்லா டீட்டெயிலுமே அதில் அமுச்சிடுவேன். நீங்கள் காலைல கிளாஸ் கவனிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்து நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.